எத்னிக் ஹெல்த் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கம்மிங் டு த டைப் ஆஃப் சிஸ்ட், இப்போது சிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனோட லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரியும் அதனோட உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் நிறைய வகைகளாக பிரிக்கலாம். இப்போது லெட்ஸ் சே இது யூட்ரஸ் அப்படின்னு நம்ம கன்சல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு சைடு ரெண்டு ஃபெலோப்பியன் டியூப்பு, ரெண்டு சைடு ரெண்டு ஓவரி. இப்போ இந்த ஓவரிக்குள்ளே குட்டி குட்டியாக நிறைய டைனி சிஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதே வந்து ஒரே ஒரு சிஸ்ட் மட்டும் ரொம்ப பெருசாக ஒரு சைடோ இல்லை ரெண்டு சைடுமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அளவுக்கு அதிகமாக பெருசாக இருக்குது, ஒரே ஒரு சிஸ்ட் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் சிம்பிள் சிஸ்ட். குட்டி குட்டியாக நிறையா இருக்குது மெச்சோர்ட் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னா அதுக்கு பேர் பாலிசிஸ்டிக். ஸோ இதே வந்து ஓவரிக்கும் ஃபெலப்பின் டியூப்க்கும் நடுவில் ஒரு சிஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பேரா ஓவரியன் சிஸ்ட். ஸோ இதுவே வந்து கர்ப்பப்படைய உள் சுவர் இன்ஃபெக்ட் ஆகி, அதாவது எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உள் சுவர் வந்து இன்ஃபெக்ட் ஆகும்போது நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே உங்களுக்கு டியூப் மூலமாக ஓவரி வரைக்கும் போய் ஸ்பில் ஆகி ஒரு ரத்தம் கலந்த ஒரு நீர் தேக்கத்தை ஒரு நீர் கட்டிக்குள்ளே ஏற்படுது அப்படின்னா அதுக்கு பேர் எண்டோமெட்ரியல் சிஸ்ட். ஏன்னா எண்டோமெட்ரியம் இன்ஃபெக்ஷன் ஆகி தானே இந்த சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது, அதனால் இதுக்கு பேர் எண்டோமெட்ரியல் சிஸ்ட். இந்த எண்டோமெட்ரியத்துக்கு சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிஸ்ட். காரணம் இந்த இன்ஃபெக்ஷனால் ஓல்டு பிளட் போய் கலெக்ட் ஆகி தான் இந்த சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ வெளியே வரப்போ, அதாவது பீரியட்ஸ் டைமில் வெளியாகும்போது பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலரில் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் எண்டோமெட்ரியல் சிஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து சாக்லேட் சிஸ்ட். ஸோ ஒரே சிஸ்ட்டு சிம்பிள் சிஸ்டாக இருந்தாலுமே அது பிசிஓஎஸ்ல என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்குதோ அதே தான் வந்து ஏற்படும். அதே போல் எண்டோமெட்ரியல் சிஸ்ட் பொறுத்த வரைக்கும் கர்ப்பிணி உள் சுவர் இன்ஃபெக்ஷன் எதர் இட் கேன் பி டிபி, அதாவது டியூபக்ளோசிஸ் எப்படி நுரையீரல் ஏற்படுதோ அதே போல் கர்ப்பப்பையில் டிபி இருந்தால் கூட இந்த எண்டோமெட்ரியல் சிஸ்ட் ஏற்படும். இல்லை சமயத்தில் அவங்களுக்கு வந்து நீர்க்கட்டிகள்னால ஈஸ்ட்ரோஜன் வந்து ஓவராக சுரக்கும்போது எண்டோமெட்ரியம் ஓவர் திக்கனிங் ஆகிறதுனால கூட அவங்களுக்கு எண்டோமெட்ரியல் சிஸ்ட்னு சொல்லக்கூடிய சாக்லேட் சிஸ்ட் ஏற்படலாம். பேரா ஓவேரியன் சிஸ்ட் பொறுத்த வரைக்குமே வந்து டோட்டலாகவே பெல்விக் ஃப்ளோர் வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷனில் அகைன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது எண்டோமெட்ரியோசிஸில் இந்த பேரா ஓவேரியன் சிஸ்டம் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்.